நிறைய பேருக்கு ராகு கேது தோஷத்தினால தடங்கல்கள் நிறைய வருது. யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஒரு தொழில் எடுத்துட்டோம்னா ராகு கேது தோஷம் இருக்கப்படாது. ஒரு வேலை எடுத்துட்டோம்னா ராகு கேதுனால ஜாதகத்துல தடங்கள் இருக்கப்படாது. ஒரு சத்காரியங்கள் நல்ல காரியங்கள் எடுத்தோம்னா ராகு கேதுனால தடங்கல்கள் இருக்கப்படாது. இதுல இருந்து இந்த தடங்கள்ல இருந்து வெற்றி பெற திருமண காரியங்கள் கை கூட, வேலை வாய்ப்பு கை கூட, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில ஸ்மிருதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்குண்டான நாக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரத்தை என்ன பண்ணணும், கோயிலில் போகணும், ராகு கேதுவுக்கு பக்கத்தில் நின்றுண்டு இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு வந்து கோயிலுக்கு போகிறதில்ல சார், நீங்கள் ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தை வீட்டிலிருந்து சொல்லுவே இல்லை சார் அப்படின்னு சொன்னால், சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்துண்டு ராகு கேதுவை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது, நவகிரகத்தை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராகு கேது உக்ர நிவர்த்தி மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம். நிறைய பேருக்கு ஆன்மீக தாந்திரிக பிராயச்சித்தம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாள் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவளுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்கு. நான் ஏதாவது புஸ்தகம் எழுதணும் அப்படின்னு நினச்சேன்னா கவலையப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு சொன்னால் போதும், அவள் நோட்டை வாங்கினா போதும், அத்தனையும் அழகாக எழுதி வச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்குறோம். அதுலேயும் மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி அதற்குண்டான பயன்களை தினம் பெறுவதுண்டு. இன்னைக்கு ராகு கேதுவுடைய உக்ரம் தணிக்கிறதுக்குண்டான அற்புத ஆன்மீக தாந்திரிக மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புத மந்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மந்திரம் காக்கினி நாக நர்த்தகி. அம்பாள் வந்து இந்த நாகத்து மேலே ஏறி ஆடக்கூடியவளாம். அப்பேற்பட்ட சக்தி கொண்டவள் காக்கினி நாக நர்தகி. காக்கினி நாக நர்தகி, காக்கினி நாக நர்தகி, காக்கினி நாக நர்தகி. இந்த மந்திரத்தை விடாது ஜபம் பண்ணுறது ராகு கேதுவனுடைய தோஷம் நீங்குமா. ஏன்னா ராகு கேதுவுக்கு மேலே நின்று அம்பாளுடைய சக்தி இருந்துருக்கான் தான் அம்பாளுக்கு உண்டான பிரத்யக்ஷ ஸ்வரூபம். அதனால் நவகிரகத்தை நினைச்சு அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது அம்பாளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கிரகங்களாகப்பட்டது இருந்துருக்கும், நமக்கு பெரிய பாதகங்கள் கிடைக்காது. அதனால நல்ல செய்திகள் தான் கிடைக்கும். அதனால எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் போகுங்கிற அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை தினம் 108 முறைக்கு மேலே சொல்லிக்கிறது. 20,000 தடவைக்கு மந்திரம் சொன்னோம்னா அதுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சரி, தினம் தினம் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்கள். எத்தனை நாட்கள், நாட்கள்லாம் கிடையாது, தொடர்ந்து ஜபிச்சுட்டே இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம சொன்ன மந்திரம் நாக தோஷத்தை நீக்கக்கூடிய உக்ரத்தை நீக்கக்கூடிய அற்புதமான மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இது ரொம்ப பயனுள்ள மந்திரம்.